ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிசாவின் சமையல் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான முறையில் மசாலா ஸ்டஃப்டு பன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரை கப் வர மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு கேரட் துருவி எடுத்திருக்கேன். இதோட ஒரு கப் அளவு முட்டைகோசை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கோம். இதெல்லாம் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதோட நம்ம 6 சின்ன சைஸு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு மேஜிக் கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் இதில் அரை கப் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். மீதி அரை கப் நம்ம கடைசியாக சாண்ட்விச் ரெடியானதும் அதில் தூவை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் நம்ம இதில் துருவிய கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்து அதையும் 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. காய்கறிகள்லாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, நம்ம லைட்டாக சால்ட் பண்ணாலே போதும். கேரட் 2 நிமிஷம் வதக்கினதும் நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் 1 நிமிஷம் போல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அவிச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கோடு சேர்த்து 1/4 கப் அளவு பட்டாணியும் வேக வச்சு வச்சுருந்தேன். நம்ம அதையும் சேர்த்து இதோட கிளறிக்கலாம். இனி இதில் பொடியை நறுக்கின இஞ்சி பூண்டு தனித்தனியாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருந்த முட்டைகோசை இதோட சேர்த்து 2 நிமிஷம் போல் இதையும் வதக்கிக்கலாம். இனி இந்த மசாலாவுக்கு தேவையான 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். மற்ற மசாலா பொருட்களையும் நம்ம இப்போ சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். உப்பும் காரமும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இனி 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம இதில் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மெத்தி உங்ககிட்ட இருந்தால் ஆட் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இனி நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து போட்டு பெரட்டிக்க போகிறோம். இனி நம்ம இதில் கடைசியாக மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளோட சாண்ட்விச் ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சுருவோம். இந்த பன்ஸ் உங்களுக்கு பேக்கரிஸ் டீ கடையிலலாம் கிடைக்கும். 1 பேக்கெட்டில் 5 பீசஸ் இருந்தது. இந்த பன்னை நம்ம இப்போது ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிடுவோம். இதே மாதிரி நான் மற்ற பன்ஸையும் ஹாஃபாக கட் பண்ணி அதில் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ஒரு லேயர் அளவு வர மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பதிலாக நீங்கள் சன்னா மசாலா ஸ்டஃபிங் பண்ணிங்கன்னா கூட இந்த மசாலா பன் சாண்ட்விச் ரொம்ப அருமையாகவே இருக்கும். இதுக்கு மேலே நம்ம துருவிய சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். போல் எல்லா பன்ஸ்லையும் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச பன்னு மேலே துருவிய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் ஆட் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி விரும்புகிறவங்க தக்காளி கூட முழுசாக நீங்கள் நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். நான் இப்போது வெங்காயமும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். இனி ஒரு தவாவில் 1/2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து உருக்கிட்டு நம்ம இந்த ஸ்டஃப்டு பன்னை வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு புறம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் மறுபுறம் திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நான் தவாவில் வச்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக இது முதல்ல இதை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டர் எல்லா இடத்துலையும் சேரும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு பட்டரை லைட்டாக பன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா ஷைனிங்காக இந்த பன் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற சாண்ட்விச்சஸையும் ரெடி பண்ணுவோம். துருவிய சீஸை காட்டிலும் இந்த ஸ்லைஸ் சீஸ் எனக்கு சாண்ட்விச்க்கு பெட்டராக தோணினதுனால ஸ்லைஸ் சீஸ் வச்சு முதல்ல ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்லைஸ் சீஸ் வச்சு நான் பன் சாண்ட்விச்சை ரெடி பண்ணுறேன். இனி இதை நம்ம ஒரு தவாவில் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா கரைஞ்சதும் அதில் நம்ம பன்னை மேலே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
சாண்ட்விச்னாலே சீஸ் தான், பட் சீஸ் இல்லாமலே நம்ம இந்த பன் சாண்ட்விச்சை செய்ய முடியும். நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு அது மேலே வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் தூவி கூட இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல் ஒரு புறம் நல்லா வெந்ததும் நம்ம மறுபுறம் திருப்பி விட்டு திரும்பவும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சைட்ஸ்லலாம் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சீஸியாக வரும் உங்களுக்கு. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலா பன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அருமையான மசாலா ஸ்டஃப்டு பன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.